ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன் நாகேத்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ, ஃப்ரீ ஃபயர் கேமரோட ஒரு ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுனா உடனே வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்தியாவில் லான்ச் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 செப்டம்பர் 30. ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் கேமை இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2013 ஓகேங்களா, 2013 வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்துடுச்சு, அவ்வளோக்கும் டெவலப் பண்ணல. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கேமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம் மாதிரி தான் இருந்தது. அதுவும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இந்த கேமு பிரேசில் சர்வரில் தான் இயங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டாக இந்தியா சர்வர்லாம் வந்தது. ஓகேங்களா? இந்த கேம் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த கேமை யார் கண்டுபிடிச்சான்றதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதை கண்டுபிடிச்சவரு ஒரு சைனாக்காரன். ஓகேங்களா? அதான் உண்மை. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் லீ. ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைக்காலஜி படித்த ஒரு டாக்டர் மாதிரி தான் அவர் ஆக்சுவலி. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார்னா, ஒரு கனவு கண்டார். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை ரிலேட் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமை வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 விட்டார் ஆக்சுவலி. ஓகேங்களா? சரி, அவர் எந்த நாட்டுக்காரர் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைனா நாட்டுக்காரர் தான். ஏன்னா சைனாவில் தான் இவர் பிறந்தார். ஆனால் வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஓகேங்களா? சிங்கப்பூரில் வளர்ந்ததால். ஆனால் பட் கேமை கண்டுபிடிச்சி எந்த நாட்டில் பிறந்தவர் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தவர். ஆனால் அமெரிக்காவில் வந்து நிறைய இது கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இந்தியாவுக்கு தான் பெருமை. அதே மாதிரி தான் அவர் சைனா நாட்டுக்காரர். சைனா நாட்டுக்காரர் சிங்கப்பூரில் வாழ்ந்தார். அவ்வளோதான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேமை கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? இதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஓகேங்களா? அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் லீ. ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் எப்போ ஃப்ரீ ஃபயர் கேம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன், செப்டம்பர் 30, 2017. ஓகேங்களா? கேம் வந்த சில நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பத்தி தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் விடலை, கொஞ்சம் லேட்டாக தான் விட்டாங்க ப்ளே ஸ்டோரில் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஆனால் கேம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் நிறைய பேர் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயும் ஃப்ரீ ஃபயர் வர்சஸ் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வர்சஸ் பப்ஜின்னு வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரீ ஃபயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக டவுன்லோட்ஸில் இருக்குது. ஏன் இதுக்கு அப்படி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி எம்பி. பட் இருந்தாலும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட எம்பி இன்க்ரீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எம்பி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ எம்பி இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 540 something வந்துச்சு எம்பி. ஓகேங்களா? டேட்டா ஃபைலோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டேட்டா ஃபைலோட சேர்த்து எவ்வளோ எம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜிபி பக்கம் வந்துடுது கேமு. ஓகேங்களா? பட் ஆனால் கம்மி வந்து பார்த்தீங்கன்னா எம்பி டவுன்லோட்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் எல்லாருமே டவுன்லோட் பண்ணுறதால இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேத்தில் விரும்பப்படுற ஒரு கேமாக இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கினோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாட்ஸ்அப் ஏற்றுறோனா இல்லையோ ஆனால் ஃப்ரீ ஃபயர் கேமே ஏற்றுவாங்க. ஓகேங்களா? அதான் உண்மை காய்ச்சி. ஓகேங்களா? ஓகே, அப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு உண்மையான ரீசன். ஓகேங்களா? ஆரம்பத்தில் ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 MB தான் இருந்தது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 500 சில்லரை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், அப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? அதை பார்த்து தான் பார்த்துட்ருக்கோம். சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் அதே மாதிரி பப்ஜி பார்த்து கொஞ்சம் காப்பி அடிச்சு தான். ஃப்ரீ ஃபயரில் என்ன இருக்கும் அதெல்லாம் மேக்ஸிமம் பப்ஜி மாதிரியே இருக்கும். கன்ஸ் ரொம்ப தான் கொண்டு வைக்கீங்களா? அதனால் கொஞ்சம் இது ஒரு காப்பி கேம்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரீ ஃபயர் அண்ட் பப்ஜி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியோட டெனசன் கேம் ஃபைல்ஸ் அந்த இது தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த ரெண்டு கேமுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது என்னென்னா, ஆட்டோ ட்ராக்ன்றது அதில் இருக்குது, இதில் இருக்குது அதில் இல்லை. ஓகேங்களா? அதாவது கன்னு வச்சு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டவுன் தெரியும், அந்த ஆட்டோ ட்ராகு. ஆட்டோமேட்டிக்காக கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எனிமி வளர்க்கும்போது ட்ராக் ஆகும். பட் பப்ஜி அது மாதிரி இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி கிராஃபிக்ஸ் குவாலிட்டிலாம் வேறு லெவலில் இருக்கும் பப்ஜியில். பட் அதில் அது மாதிரி இல்லை. ஓகே கேஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் இதில் அவ்வளோக்கும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஆனால் எல்லாத்தாலையும் விரும்பப்பட ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஆகிருக்கு. ஏன்னா நானும் அதனால் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே கேஸ், பை பை பை. சிக்கு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ். பை பை பை.